நமது அன்றாட வாழ்வில் காய்கறிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றது. காய்கறி சாகுபடி செய்ய பல்வேறு தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி அதனை விவசாயிகளிடையே ஊக்கப்படுத்த தோட்டக்கலைத்துறை பல்வேறு மானியங்களை வழங்கி வருகிறது. விவசாயிகள் குறுகிய காலத்தில் தரமான காய்கறிகளை உற்பத்தி செய்து கூடுதல் லாபம் பெற நவீன தொழில்நுட்பங்கள் பெரிதும் உதவுகின்றது. அந்த வகையில் தரமான காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை வேளாண்மை அறிவியல் நிலைய தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர் எம் சகாதேவன் அவர்கள் தரும் தகவல்கள். நம் உண்ணும் உணவில் காய்கறிகள் முக்கியத்துவம் வகிக்கின்றன. ஏனெனில் காய்கறிகள் மூலமாகத்தான் நமக்கு தேவையான தாதுப்புக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள், வைட்டமின்கள் கிடைக்கின்றன. இப்படிப்பட்ட காய்கறிகளை தரமானதாகவும் நச்சுத்தன்மை அற்றதாகவும் ஊட்டச்சத்து மிக்கதாகவும் உற்பத்தி செய்யும் பொருட்டு வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக விவசாயிகளிடையே பல்வேறு தொழில்நுட்பங்களை கொண்டு செல்கின்றோம். இவ்வாறு கொண்டு போகப்படும் தொழில்நுட்பங்களை களப்பரிசோதனை, முதல்நிலை செயல்விளக்கத்திடல், விவசாய பண்ணை பள்ளி மூலமாக விவசாயிகளிடையே தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்க்கின்றோம். காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் ஆனவை முதலாக பார்க்கப்படுவது மண் பரிசோதனைக்கேற்ப உரமிடுதல். இந்த மண் பரிசோதனையில் நாம் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது அமிலகாரத்தன்மை. இந்த அமிலகாரத்தன்மையை மட்டுமே பயிர்கள் ஊட்டச்சத்துக்களை எடுப்பதை பற்றி நிர்ணயிக்கும் செய்கின்றன. அதுக்கடுத்து தொழில்நுட்பமாக உழவும் நடவும். உழவும் நடவும் என்பது பயிர் சாகுபடிக்கு முக்கியமானது. ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது நாம் கோடை உழவு செய்யப்பட வேண்டும். அதுக்கடுத்தபடியாக சொட்டு நீர் செய்யும் பொழுதும்போது நீர் விரயம் ஆகுவதை தடுக்கப்பட்டும் மேலும் அதிக மகசூல் கிடைக்கப்படுகிறது. ஏனெனில் நாம் இப்போது சாகுபடி செய்யப்படும் ரகங்களானது வீரிய ரக ஒட்டுகளாக இருப்பதற்கு சொட்டு நீரே சிறந்ததாகும். மேலும் சொட்டு நீர் மூலமாக நாம் உரங்களையும் அளித்து அதாவது ஆட்கூலி செலவை குறைக்கலாம். 3வது தொழில்நுட்பமாக ஊட்டச்சத்து நிர்வாகம். ஒரு பயிர் வளர்வதற்கு 16-17 வகையான சத்துக்கள் தேவைப்படுகின்றது. ஆனால் நாம் தற்போது காலநிலையில் மண்ணுடைய சத்துக்கள் குறைவான இருப்பதாகவும் மேலும் மண்ணிலுடைய அங்கு சத்து கம்மியாக இருப்பதாலும் போதிய வகையான சத்துக்கள் பயிர்களுக்கு கிடைக்காததினால் சில ஊட்டச்சத்து பற்றாக்குறைகள் வருகின்றன. அதற்காக முதலில் நாம் செய்ய வேண்டியது தொழு உரம் இடுதல். அதாவது நம் மக்கிய தொழு உரம் என்றால் ஒரு காய்கறி சாகுபடிக்கு 1 ஏக்கருக்கு 10 டன் என்ற அளவும் 1 ஹெக்டருக்கு 25 டன் இடப்பட வேண்டும். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துக்களை நாம் இலைவழியாக அதாவது வேர் மூலமாகவும் செலுத்தலாம், நீர் மூலமாகவும் செலுத்தலாம். நுண்ணூட்ட சத்துக்களை இலைவழியாக தெளிவிக்கும் பொழுது காய்கள் நன்கு திரட்சி அடைந்து ஊட்டச்சத்து மிக்கதாக கிடைக்கின்றது. பூச்சி நோய்களை வந்து இந்த ஈட்டியல் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்ட் லெவல், அதாவது தமிழில் வந்து பொருளாதார சீர்தெளிவை ஏற்படுத்தாதவாக இருப்பதற்காக. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு செடி நின்றினா ஒரு 3-4 வகையான பூச்சி தாக்குதல் இருக்கலாம். அதுக்கு மேல் இருந்தால்தான் நம்ம வந்து தேவைக்கேற்ப பூச்சி மருந்துகளை தெளிக்கப்பட வேண்டும். இந்த பூச்சி மருந்துகளை தெளித்து பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு முன்பாக பூச்சியோட பருவநிலைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பூச்சிக்குன்னு பார்த்திங்கன்னா 4 பருவம் இருக்குது. முட்டைப்பருவம், புழுப்பருவம், கூட்டுப்புழு பருவம், பூச்சி பருவம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புழுப்பருவம் பூச்சி பருவம் தான் வந்து பயிரில் வந்து சேதாரத்தை உண்டு பண்ணுகிறது. அதாவது முட்டைப்பழுவமோ கூட்டுப்பழுவமோ எந்த ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தப்படுவதில்லை. அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கத்தின் மூலமாக அந்த புழுவையும் பூச்சியும் அழிக்கிறதுதான் தான் பூச்சிக்கொல்லிகள் இருக்கின்றன. இப்போ நம்ம ஒரு பக்கமே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பரிந்துரைப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பூச்சி மருந்து அடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் இடைவெளி, அதாவது 1 வார இடைவெளியில் மறுபடியும் ஒரு மருந்து அடிக்க. காரணமே என்னென்னா நம்ம நீங்கள் அடிக்கக்கூடிய மருந்தில் பூச்சியும் புழுவும் செத்துடும். அதுக்கப்புறம் ஏன் 1 வாரம் கழிச்சு அடிக்க சொல்கிறோன்னா அந்த முட்டையிலேருந்து மறுபடியும் புழுவும் கூட்டுப்புழுந்து மறுபடியும் பூச்சிகள் வரும். இதை அழிக்கத்தான் 1 வார இடைவெளியோ இல்லை 15 நாள் இடைவெளியிலையோ வந்து மறுபடியும் ஒரு பூச்சி மருந்தை குறிப்பிட்ட அளவில் தெளிக்க சொல்கின்றோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் நிர்வாகத்துக்கு பார்த்திங்கன்னா நம் சூடோமோனஸ் ட்ரைகோடர்மா விரிடி இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம வந்து தெளிப்பதன் மூலமாகவோ இல்லை வேறு மூலமாக அழிப்பதன் மூலமாக பூச்சி மற்றும் நோய் நிர்வாகத்தை தடுக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா வானம் மப்பு மந்தாரமாக இருந்தால் அதில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இந்த இலைப்புலி நோய், சருகு நோய் இதெல்லாம் வரக்கூடிய
சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வானம் மப்பு மந்தாரமாக இருந்தால் புளிச்ச மோரோட இளநீரை கலந்து அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் வர்றதை தடுக்கலாம். அது எப்படி நடக்குதுன்னா அந்த புளிச்ச மோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்ணெய் இருக்கும், அது வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் படலமாக இருக்கும். அது வந்து உங்கள் இலைப்பருப்பில் தெளிக்கும் போது ஒரு பூஞ்சான் வந்து காற்று மூலமாக வந்து படுறப்போ பார்த்தீங்கன்னா அது வலுக்கிட்டு கீழே விழுந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இளநீர், இளநீர் பார்த்திங்கன்னா தாய்ப்பாலுக்கு அடுத்த ஒரு நல்ல கலப்படம் இல்லாத ஒரு சத்துள்ள பொருள் பார்த்தீங்கன்னா இளநீர். இதில் அனைத்து வகையான ஹார்மோன்கள் நூட்டச்சத்துக்கள் இருக்கனால் அது பயிர்களுக்கு தேவையான அனைத்தையும் தருகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அறுவடை மற்றும் பின்சை நேர்த்தி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பமாக வந்து விவசாயிக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. நாங்கள் ஒரு தொழில்நுட்பத்தை சொல்கிறோமோ இல்லையோ விவசாயிகள் வந்து உற்பத்தி பண்ணிடுறீங்க, அதை வந்து சந்தைப்படுத்துறது எப்படி, அறுவடை பண்ணுறது தான் வந்து விவசாயிகளை வந்து ஃபெயிலியர் ஆகிறதுனால தான் ஒரு நல்ல மார்க்கெட் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அந்த அறுவடைங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் அறுவடை பண்ணுறது பார்த்திங்கன்னா தண்ணி கட்டி ஒரு நாள் கழித்து அறுவடை பண்ணிங்கன்னா உங்களுடைய செல்ஃப் லைஃப்னு சொல்லக்கூடிய தாங்கி நிற்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ண உடனே வந்து தோட்டத்தோட நிழலில் ஒரு மரத்தோட நிழலில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த ரிமூவ் தி ஃபீல்டு ஹீட்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதாவது பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம வந்து ஒரு ட்ரேலையோ இல்லை கூடையிலையோ போட்டிங்கன்னா அந்த வெதுவூப்பில் வந்து காய்கள் வந்து சுருங்கவோ அழுகுக்கோ சான்சஸ் இருக்கும். அதுக்காக தான் இந்த சொல்கிறது மரத்து நெல்லடியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த காற்றோட்டத்தில் வந்து அந்த வெப்பத்தை குறைச்சிட்டு அப்புறம் நம்ம ஒரு கூடையிலையோ ஒரு கிரேட்ஸ்லையோ இல்லை சாக்கிலையோ வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த செல்ஃப் லைஃப்னு சொல்லக்கூடிய வளரக்கூடிய வந்து ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள் வரைக்கும் நன்றாகவே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சந்தைப்படுத்துதல் மிகப்பெரிய இதாக இருக்குது. இதற்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம தமிழக அரசுடைய தோட்டக்கலைத்துறையின் மூலமாக பெரிமொற்றோ என்று சொல்ல ஒரு ஸ்கீம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளை ஒருங்கிணைக்கின்றோம். இந்த ஒருங்கிணைக்கிறப்ப என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் போய் 20-25 இல்லைனா ஒரு 19 அந்த மாதிரி எவ்வளோ கிடைக்கிறாங்களோ அந்த விவசாயிகளை குரூப் அவங்க ஒருங்கிணைத்து அவங்கள வந்து விவசாய உற்பத்தி பொருட்களுடைய ஆர்வலர் குழுவாக உருவாக்கிறோம். இவங்களை வந்து மூலமாக இதை வந்து ஒரு ஒவ்வொரு ஊர்லேயும் சேர்த்துட்டு இவங்களை எல்லாத்தையும் ஒரு எஃப்இஓன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி அந்த ஆக்டில் வந்து பண்ணிவிட்டு விற்பனைக்கான சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டு அன்னம் காய்கறி உற்பத்தி ஆளர் சங்கம் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து உற்பத்தி செய்து விவசாயிகளை வந்து நேரடியாக விற்பனைக்காக ஊக்குவித்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு நான் கூறிய தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பது மூலமாக தரமான காய்கறி உற்பத்தியை உற்பத்தி செய்தும் நச்சுத்தன்மையை குறைத்தும் ஊட்டச்சத்து மிக்கையான காய்கறிகளை உற்பத்தி செய்தும் நன்றாக சந்தைப்படுத்தி ஒரு நிலையான வருமானத்தை பெற முடியும் என்பதை நான் இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இதை பற்றி மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய வேளாண்மை நிறுவனத்தை நிறுகி வேளாண்மை அலுவலகத்தை அணுகி உங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற எம் சகாதேவன் அவர்களை 0978857479719 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.